ஆகஸ்ட் 12-13 தேதிகளில் நடைபெறும் விதைப்பந்து திருவிழாவில் நாங்களும் கலந்து கொள்கிறோம், நீங்களும் கலந்து கொண்டு விதைப்பந்து உருட்ட வேண்டுகிறோம். இந்த விதைப்பந்து திருவிழா ஒரு தீபாவளியாகட்டும், அது ஒரு திருவிழா, பொங்கலாகட்டும், கிறிஸ்தவ திருவிழா, மீன்ஸ் கிறிஸ்துமஸ், இந்த திருவிழாக்காக ஒரு குறிப்பிட்ட ஜாதி, மதம், இனம் இவர்கள் உட்பட்டு நடத்தப்படும் திருவிழா. இந்த விதைப்பந்து திருவிழா ஜாதி, மதம், இனம், இந்த பாகுபாடு நம் மட்டக்கோட்டையை சார்ந்த எழுச்சியோடும் இளைஞர்கள் அனைவரும் ஒன்று கூடி சேர்ந்து நடத்தும் ஒரு உன்னதமான திருவிழா. எல்லோரும் ஐயம் இல்லை. எனவே இளைஞர்களே, திரண்டு வாருங்கள். இந்த திருவிழா நமது குடும்ப திருவிழா, நம்முடைய சமுதாய விழா, நம் ஒவ்வொருவரும் இதில் நம்முடைய பங்களிப்பை கண்டிப்பாக அளிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறேன். நன்றி, வணக்கம். வருகின்ற ஆகஸ்ட் 12-13 தேதியில நம்முடைய அரசு ராணுவ மேல்நிலைப்பள்ளியில பட்டுப்படை விதைகள் அமைப்பின் சார்பா இளைஞர்கள் புதிய எழுச்சியாக தமிழகத்தின் மறுபக்கம் வந்து விவசாயங்கிறத உலகுக்கு எடுத்துக்காட்டுறதாக ஆரம்பிக்க இப்படி இந்த விதைப்பந்து திருவிழாவில் நானும் என் குடும்பத்தோட வந்து கலந்துக்கிறேன். தயவு செய்து இந்த நீங்கள் அனைவரும் வந்து கலந்து முடியும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். பட்டுக்கோட்டைகள் விதைகள் அமைப்புங்கிற அமைப்பு விதைப்பந்து திருவிழா நடத்த உள்ளது. அதில் அவசியம் நீங்கள்லாம் கலந்துக்கணும். நானும் குடும்பத்தோட கலந்துக்க போறேன். விதைகள் அமைப்பு திருவிழா நடைபெறுகிறது. நாங்கள் சாமி அதை நானும் குடும்பத்தோடு கலந்துக்கிறேன். அதுபோல் நீங்களும் எல்லாரும் அனைவரும் குடும்பத்தோடு கலந்துக்கிறேன். முத்துப்பேட்டை பிரில்லியன்ட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலுடைய கரஸ்பாண்டன்ட். பொதுவாக இந்த மரம் வளர்க்கறது, மரங்கள் வளர்ப்பதற்கான முயற்சிகளை ஈடுபடுறது, அதற்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு எங்களை போன்ற முதுமை உடையவர்கள் ஊக்குவிக்கிறது, இதில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அந்த வகையில் இந்த விதைப்பந்து திருவிழா உண்மையிலேயே வரவேற்கக்கூடியது. இந்த விதைப்பந்து திருவிழாவில் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட விதைப்பந்துகளை தயாரிப்பதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார்கள். எதிர்வரும் இந்த மாதம் 12-13 தேதிகளில் பட்டுக்கோட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இதை ஒரு விழாவாகவே நடத்துகிறார்கள். நானும் என்னுடைய குடும்பத்தாரும் அங்கு சென்று இந்த விழா நல்ல முறையிலே நடத்துவதற்கு எங்களுடைய ஆசையை நாங்கள் கூற இருக்கிறோம், எங்களுடைய ஒத்துழைப்பை கூட இருக்கிறோம். மற்றும் எல்லோரும் இந்த விஷயத்தில் எந்த ஒரு யோசனையும் பாராது ஒத்துழைக்கும்படி உங்கள் எல்லோரையும் நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சமுதாயத்திற்கு பல நல்ல சேவைகளை செய்யக்கூடிய வகையிலும் பட்டுக்கோட்டை இளைஞர்கள் சார்பாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய விதைகள் அமைப்பு பல நல்ல விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் வருகின்ற ஆகஸ்ட் 12-13 தேதிகளில் விதைகளை சேமித்து அந்த விதைகளை கடற்கரை ஓரங்கள், ஆற்று ஓரங்களிலே தூவி இயற்கை வளத்தை மேம்படுத்துவதற்கும், மரங்கள் நம்முடைய நாட்டில் அதிகமாக வளர்வதற்கு விதைகளை தூவி ஒரு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த முயற்சிக்கு பொதுமக்கள் அத்தனை பேரும் முழு ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். அனைவரும் குடும்பத்தோடு கலந்து கொள்ள வேண்டும். நாங்களும் குடும்பத்தோடு கலந்து கொள்கின்றோம், நீங்களும் குடும்பத்தோடு கலந்து கொள்ளுங்கள். பட்டுக்கோட்டையில் வந்து விதைகள் அமைப்பின் சார்பாக 12-13 தேதியில் வந்து விதைப்பந்து திருவிழா நடக்கிறது. இதில் வந்து நானும் என் குடும்பத்தோடு கலந்துக்கிறேன், நீங்களும் வந்து உங்கள் குடும்பத்தோடு கலந்துக்கிட்டு இந்த 12-13 இந்த 2 நாள்லையும் இந்த விழாக்களை சிறப்பித்து தருமாறு கேட்டுக் கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியின் தஞ்சை தெற்கு மாவட்ட மகளிர் அணி தலைவர்
பட்டுக்கோட்டையில் நடைபெறும் விதைகள் அமைப்பின் விதைப்பந்து திருவிழாவில் 12-13 தேதிகளில் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடக்கிறது. அதில் நானும் எங்கள் குடும்பமும் முழுமையாக நினைச்சு செயல்பட தயாராக இருக்கோம். நீங்களும் வாங்க, ஒரு இயற்கையை காப்பாற்ற இது ஒரு வழியாக வரும். இன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நமது பூமி மாசுபடுது, நமது பூமி வெப்பமடையுது, இதுக்கு என்ன காரணம், இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இதை நம்ம செய்கிறத இப்போ வர்றதுக்கான தலைமுறைக்கு நம்ம செய்கிற பெரிய பணி. சொத்து சேர்க்கிறதெல்லாம் அடுத்த விஷயம், அடுத்த தலைமுறைக்கு நம்ம இருக்க வீட்டை கொடுக்கறது மட்டும் இல்லை, நம்ம வாழ்கிற பூமியையும் அவங்களுக்கு சொந்தமாக்கி கொடுக்கணும். இன்னைக்கு நீங்கள் பேப்பரில் படிச்சிருக்கலாம், நம்ம இந்தியா வந்து 2100 அதாவது 80 வருஷம் கழித்து மனிதர்கள் வசிக்கக்கூடிய தகுதியை இழந்துடும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு சர்வேயில் போட்டிருக்காங்க. உதாரணம் சொல்ல போகிறேன்னா, இன்றைக்கி அதிராமண்டலத்தில் இருக்க கடற்கரை வந்து தஞ்சாவூரில் இருக்கும், கடற்கரை வந்து தஞ்சாவூருக்கு போயிடும் அப்படின்னா நீங்களே கற்பனை பண்ணி பாருங்கள். பட்டுக்கோட்டையெல்லாம் கடலுக்கு கீழே எத்தனை அடிக்கு கீழே இருக்கும்ன்ட்டு இதெல்லாம் மாற்றி ஆகணும். இதுக்கு வந்து நல்ல உள்ளங்கள், சில நல்ல உள்ளங்கள் வந்து இப்போதான் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நம்மளால் முடிஞ்ச எல்லா ஒத்துழைப்பும், அது பொருளாதார இருந்தாலும் சரி மற்ற உடல் உழைப்பு இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து நாம் அந்த விதைப்பந்து திருவிழாங்கிறத வர்ற 12-13 ரெண்டு தேதியில் வந்து நம்ம கவர்மெண்ட் பாய்ஸ் ஸ்கூல் நடத்துகிறாங்க. பட்டுக்கோட்டை விதைகள் அமைப்பு என்ற ஒரு சங்கம் வந்து ஆரம்பித்து செய்கிறாங்க. இது ரொம்ப நம்ம வந்து ரொம்ப அவங்களை என்கரேஜ் பண்ணணும். நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய அனைத்து விதமான உதவிகளையும் செய்து அவளை நம்மளையும் நம்ம பின்னாடி வர நம்மளுடைய பாரம்பரிய பரம்பரையும் நம்ம கவர்ந்து பண்ணி ஆகணும். அதுக்கு எல்லாரும் கைகோர்த்து வாங்க செய்வோம். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். நல்ல செயல்களுக்கு நம்முடைய ஆதரவுகள் என்றும் தேவை. என்னுடைய பேர் லட்சுமி நாராயணன், நான் ரிட்டையர்டு கிராம நிர்வாகர். என்னுடைய 60 நல்ல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டிய ஆர்வம் எனக்கு எப்பொழுதும் உண்டு. இப்பொழுது இந்த பட்டுக்கோட்டை, அதாவது தஞ்சை என்பது தஞ்சை மண் வந்து சோர்வெடுத்த சோழநாடு, இங்கு வளம் குளித்த நாடாக வளர வேண்டும் என்பதில் யாருக்கும் ஐயம் இல்லை. விதைப்பந்து திருவிழா என்பது எதற்காக? மழை, மரம், மனிதம் வளர அவசியம் விதைகள் தேவை. அந்த விதைகளை சேகரித்து பந்துகளாக பயன்படுத்தி சுமார் 11,11,111 விதைப்பந்துகள் தயாரிக்க குடும்பம் குழந்தைகளோடு அனைவரும் வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நான் என் குடும்பத்தாரோடு வருகிற திங்கட்கிழமை காலை, அதாவது 12-13 இரண்டு நாட்களும் தொடர்ந்து ஒரு 48 நடைபெறக்கூடிய அந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கு மட்டுமல்ல, அந்த நிகழ்ச்சியில் என்னால் முடிந்ததை ஆக்கப்பூர்வமாக உழைக்க தயாராக இருக்கின்றேன். நீங்களும் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்து நாடு வளம் பெற நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு நல்ல வேண்டும். திருவிழாங்கிற ஒரு நல்ல முயற்சி. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் காடுகள் நிறையா உள்ளது, குறிப்பாக ஏனாதிய கூட பெரிய காடு, சிலைங்கிற காடெல்லாம் இப்போ அழிஞ்சிக்கிட்டு வருது. அதனால் இந்த முயற்சி நல்ல முயற்சி. இந்த முயற்சியில் வந்து ஈடுபட்டு முதலாம் வாழ்த்து சொல்கிறேன். அதில் இந்த நிகழ்ச்சிக்கு நானும் கலந்துக்கிறேன், எங்கள் ஊருக்கார கூட கலந்துக்கிறேன். இன்று இருக்கிற சுற்றுச்சூழலை வளர்ப்பதற்கு இது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. எங்கள் கல்லூரி மாணவர்கள் ஆர்வத்தோடு கலந்து கொள்வதை போலவே பொதுமக்களும் இதில் நிறைய பேர் கலந்து கொண்டு இந்த சிறப்பான விழாவை இன்னும் சிறப்பாக இந்த நம்ம சுற்றுச்சூழலை வளர்ப்பதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழா என்னும் பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப நமது பட்டுக்கோட்டையில் அழிந்து கொண்டிருக்கும் இயற்கையை மீட்டெடுப்பதற்காக ஒரு புதிய முயற்சி விதைப்பந்துகள். விதைப்பந்துகள் என்பது சாதாரண விதைகளை களிமண் மற்றும் சாணத்துடன் கலந்து ஒரு பந்தாக தயாரித்து வறண்ட நிலப்பகுதிகளில் தூவுமானால் மழை பெய்யும் காலங்களில் அது துளித்து உயிர் விட்டுக் கொள்ளும். அதை உருவாக்குவதற்கு பட்டுக்கோட்டையில் விதைகள் அமைப்பின் சார்பாக மிகப்பெரிய அளவில் 11,11,111 விதைப்பந்துகள் தயாரிக்க இருக்கிறோம். அனைவரும் அழிந்து கொண்டிருக்கும் இயற்கையை மீட்டெடுக்க எங்களோடு கைகோர்த்து வாருங்கள். குடும்பம் குடும்பமாய் வாருங்கள். நாங்களும் எங்கள் குடும்பத்தினருடன் வருகிறோம். வருங்கால சந்ததியினருக்கு பிளாஸ்டிக்கை ஒழித்து மரம் வளர்ப்பது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். அறம் சார்ந்த மனிதர்களை மீட்டெடுப்போம்.
மீட்டெடுக்க மீட்டெடுக்க விதைகளே பேராயுதம் விதைகளே பேராயுதம் விதைகளே பேராயுதம் விதைகளே